வேலைக்கு உங்களுக்கு தேவைப்பட தண்ணீர், அந்த தண்ணீரை வந்து நீங்க குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக சில பேர் தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு வராம வராங்க. அதனால உங்களுக்கு வந்து என்ன செய்திருக்காங்க, குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்திருக்காங்க, முயற்சி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம பள்ளியின் சார்பாக நம்மால் என்ன செய்திருக்காங்க அந்த குழுவுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக மாணவர்கள் சார்பாக கரகோஷம் இருக்கி இருந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் நம்ம ஒற்றுமையா இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்படிதானே எல்லாருமே என்ன செய்யணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து நம்ம ஒரு காரியத்தை, அதாவது நானும் உங்களே மாதிரி படிச்சு அப்புறம் வந்து நாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகள்ல இருக்கோம், இருந்தாலும் நம்ம வந்து மாணவர்கள் செல்வங்கள் தான் வருங்காலத்தினுடைய முக்கியமான ஒரு தூண்களாயிருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன உதவிகள் செய்யணுமோ அதை முதல்ல செய்யும் போது ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து என்ன செய்யலாம், நம்ம உருவாக்கலாம். அதுதானே, அதற்காகத்தான் நம்ம பள்ளிகளுக்கு வாட்டர் பாட்டில் மட்டும் இல்ல, நம்ம நிறைய பள்ளிகளுக்கு வந்து சேரு, அதை வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா, இந்த மாதிரி டேபிள், மற்றபடி எந்த விதமான உதவிகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 10 வருஷமா பல இடங்கள்ல மரங்கள் வச்சு வளர்த்துருக்கோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆபீஸுக்கு நேர ஆப்போசிட்ல, அதாவது ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் அந்த ஹைவேஸ் ஆபீஸ் அந்த பக்கத்துல சைட்ல போற மரங்கள், தாசில்தார் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள், அதுக்கப்புறம் தாலுகா ஆபீஸ்க்குள்ள இருக்கு இல்லையா அந்த மரம், கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள், அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவமனைக்கு அங்க இருக்கிறவருடைய மரங்கள், இந்த மரங்கள் எல்லாமே நம்மால் முடியும் குழு வந்து வச்சு அந்த நேரத்தில ரொம்ப தண்ணி தட்டுப்பாடு, தண்ணிய விலைக்கு வாங்கி ஊத்தி மரங்களை வந்து வளர்த்து நீங்க உண்டாக்கி இருக்கோம். அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறைகள் வந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் நம்மால் முடியும் குழு வந்து பயணிச்சுட்டு இருக்குது. இந்த நம்மால் முடியும் குழுல வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இவங்க, இவங்களுடைய பங்களிப்பு தான் இந்த நம்மால் முடியும் குழு வந்து இன்னைக்கு பல்வேறு காரியங்களை செய்துட்டு இருக்கு. சரிங்களா, உங்க பள்ளிக்கூடத்துக்கும் என்னென்ன தேவையோ அந்த உதவிகளை நம்மால் முடியும் குழு செய்யுங்கிறத நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பண்ணையார்குளம் பள்ளிக்கு ராதாபுரம் சரகத்தை சார்ந்த நம்மால் முடியும் குழு உறுப்பினர்கள் அனைவரும் வந்து மாணவர்களுக்கு குடிநீருக்காக வாட்டர் பாட்டில் வந்து நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அண்ணாருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நம்மால் முடியும் குழு வந்து மரங்கள்லாம் நிறைய நட்டு வளர்த்ததாக சொன்னார்கள். அது மிகவும் பல தலைமுறையினர்கள் வந்து பயனடைவார்கள் என்று மிகவும் பெருமையாக இருந்தது எங்களுக்கு. மரங்கள் வளர்ப்பது என்றால் எனக்கும் மிகவும் பிடிக்கும். அதே செயல்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் எங்களுடைய பணிக்காலம் முடிந்த பிறகு நாங்கள் வந்து அவங்க நம்மால் முடியும் குழுவில் இணைந்து இந்த நிறுவனம் வந்து மேலும் சிறக்க நாங்கள் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருப்போம் என்று கூறி அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நியூ 7 தமிழ் அன்பு பாலம் மூலமும் நம்மால் முடியும் குழு இதை இணைந்து இன்றைக்கி ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய பண்ணையார்குளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 30 தண்ணீர் பாட்டில் வந்து வழங்கியிருக்கோம். அதே போல் நேற்று பாப்பாங்குளம் கிராமத்தில் நம்ம நியூ 7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக பாப்பாங்குளத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் வாட்டர் பாட்டில் வந்து வழங்கியிருக்கோம். நம்மால் முடியும் குழுவும் அன்பு பாலமும் இணைந்து பல்வேறு நல்ல பணிகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது சின்ன குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்காதனால தான் அதிகமான நோய்கள் வருதுன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்களுடைய ஆர்வத்தை நம்ம தூண்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு தண்ணி பாட்டில் இருக்கும்போது அதை வந்து தண்ணி குடிக்கணுங்கிற ஆர்வம் தூண்டும்.
அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து பாப்பாங்குளம் பன்னேரகுளம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் வந்து தண்ணீர் பாட்டில் வந்து வழங்கியிருக்கோம். இந்த நம்மால் முடியும் குழுவும் இந்த நியூ செவன் தமிழ் அன்பு பாலமும் இதேபோல் பல்வேறு பணிகளை இந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகிறது என்பதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பேர் காமராஜ்.